வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில மாதங்களாகவே உலக நாடுகளில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து, அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா எண்ணிக்கையில் அடங்காத உயிர் பலிகளை நம்ம ஒரு ஒரு நாளுக்கு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வைரஸ். அந்த வைரஸ் பற்றி நமக்கு எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், கொரோனா வைரஸ் அப்படின்ற ஒரு வைரஸால் பார்த்திங்கன்னா நம்மளால் தவிர்க்கவே முடியாத, திருப்பி எடுக்கவே முடியாத அவ்வளோ வாழ்வாதாரத்தை இழந்து மக்கள் வந்துட்டு அவ்வளோ துயரப்பட்டுருக்காங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ அதை தாண்டி பார்த்திங்கன்னா, இப்போ புதுசாக ஒரு வைரஸ் உருவாயிருக்கு அப்படின்றது தான் இப்போ நமக்கு அதிர்ச்சி தரும் தகவல்கள் இருந்தது. அந்த அதிர்ச்சி தரும் தகவல்களில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். பார்த்திங்கன்னா ஏற்கனவே கொரோனா வைரஸ் வந்துட்டு எங்கேருந்து உருவாச்சு அப்படின்ற ஒரு இதெல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். பார்த்திங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் சீனாவில் உள்ள யூகான் மாகாணத்தில் தான் தோன்றியது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்கே தோன்றது பார்த்திங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லா இடங்கள்லையுமே பரவி பெரும் நமக்கு சிக்கலான சூழ்நிலையில் உருவாக்கிட்டு வந்ததுக்கு. அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் இது வரைக்கும் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2 கோடியை கடந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாத இது வரைக்கும் நம்ம 700,000 அதிகமானவர் வந்துட்டு இறந்துருக்கிறதாங்க அப்படின்றது தான் குறிப்பிடத்தக்க உண்மை. கொரோனாவினுடைய கோரப்பிடியை இன்னும் குறையாத பட்சத்தில் அடுத்ததாக இன்னொரு வைரஸ் வந்திருக்கு அப்படின்றது தான் நமக்கு ரொம்பவும் அதிர்ச்சி தரும் தகவலாக இருக்கிறது. ஸோ இந்த வைரஸ் பற்றி உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களோட இதை ஷேர் பண்ண விரும்புகிறேன். இந்த வைரஸுடைய பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா டிக் ஃபோர்னி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த டிக் ஃபோர்னி அப்படின்ற புது வகை வைரஸ் பார்த்திங்கன்னா கிழக்கு சீனாவை சேர்ந்த ஜாங்ஸு அன்ஹி மாகாணங்களில் தான் இது வேகமாக பரவி வருது அப்படின்றது குறிப்பிடத்தக்க உண்மை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வைரஸ் இதுவரைக்கும் 60 பேருக்கு பரவி 7 பேர்கள் உயிரிழந்ததாக தகவல்கள் நமக்கு வெளியாகி வந்துள்ளது. இந்த வைரஸ் எப்படி பரவும்னு பார்த்திங்கன்னா, ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு இது ஈஸியாக பரவும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் எல்லாமே நமக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஜியாங்ஸு மாகாணத்தை சேர்ந்த நஞ்சிங் என்ற பெண்ணுக்கு தான் முதல் இந்த டிக் ஃபோர்னி அப்படின்ற வைரஸ் வந்துட்டு அதோடைய வைரஸுடைய தாக்கம் வந்துட்டு அந்த பெண்ணுக்கு தான் முதலாக இருந்ததாக மருத்துவ நிபுணர்கள் தெரிவிச்சிருக்காங்க. பார்த்திங்கன்னா அந்த நஞ்சிங் அப்படின்ற பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா காய்ச்சல் மற்றும் சளி எல்லாமே பார்த்திங்கன்னா இருந்திருக்கு. இந்த காய்ச்சல் சளி காரணமாக அவங்க மருத்துவமனைக்கு சென்றிருக்காங்க. அந்த மருத்துவமனைக்கு சென்றதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முதல்ல வந்துட்டு கொரோனா நோயோடைய பரிசோதனையை மேற்கொண்ட போது தான் அவங்களுக்கு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ தொடர்ந்து சிகிச்சையில் இருந்த அந்த நன்சிங் அப்படின்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரத்த மாதிரிகள் எல்லாமே எடுத்து பரிசோதனைக்கப்படுத்திருக்காங்க. ரத்த மாதிரிகள் எல்லாத்தையுமே பரிசோதனைப்படுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரத்தத்தில் உள்ள முக்கியமாக ரத்தத்தில் உள்ள அந்த பிளேட்லெட் அப்படின்னு சொல்கிற அந்த தட்டை அணுக்களின் எண்ணிக்கையும், நம்மளுடைய ஒயிட் பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கையும் அவங்களுக்கு அளவுக்கு அதிகமாக குறைந்துட்டு போகிறது அவங்க கண்டறியப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கள 1 மாதத்துக்கப்புறம் தீவிர சிகிச்சை கொடுத்து அவங்கள குணமடைஞ்சு வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களாம் திருப்பியும் நன்சிங்க்கு இருந்த அதே சேம் சிம்டம்ஸோடு நிறைய பேர் நமக்கு ஆஸ்பத்திரிக்கு வர ஆரம்பிச்சுருந்தாங்க. அப்போ தான் அங்கே இருந்த அந்த மருத்துவர்கள் எல்லாமே புதுசாக ஒரு வைரஸுடைய தாக்கம் உருவாயிருக்குது அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து அந்த வைரஸை பற்றின ரிசர்ச்சில் இறங்கி இந்த டிக் ஃபோர்னே அப்படின்ற ஒரு வைரஸுடைய தாக்கம் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா மருத்துவ நிபுணர்கள் எல்லாமே கண்டறியப்பட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வகை நோய் அறிகுறிகளுக்கு அங்கே இருக்கிற அந்த மருத்துவர்கள் ஒரு பேரும் வந்துட்டு வச்சுருக்காங்க. அந்த பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா சிவியர் ஃபீவர் வித் த்ரோம்போசைட்டோஃபினியா சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த பேரில் அந்த வைரஸுடைய தாக்கத்தை வந்துட்டு அழைக்கப்பட்டு வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா அவர்களின் ரத்த மாதிரிகளை ஆராய்ந்த போது தான், அவங்களுடைய ரத்த மாதிரிகள் எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் தான் புது வகை வைரஸ் தொற்றினால் இந்த வகை சின்ட்ரோம் ஏற்பட்டுருக்குது அப்படின்றத பற்றி ஒரு ஆராய்ச்சியிலே இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வைரஸ்க்கு SFTS வைரஸ் என்று பெயரும் சூட்டப்பட்டுள்ளது. இது ஒட்டுண்ணி மூலம் மனிதர்களுக்கு பரவிதால் டிக் ஃபோர்னியா என்ற பெயரையும் வந்துட்டு இதுக்கு வச்சுருக்காங்க. இந்த வகை வைரஸ் பார்த்திங்கன்னா சீனாவில் 2011 கண்டறியப்பட்டாலும் இப்போது தான் அது பெரிய அளவில் பரவ தொடங்கியுள்ளது தான் நிதர்சனமான உண்மை. டிக் ஃபோர்னியா வைரஸ் குறித்து மருத்துவ நிபுணர்கள் கூறுகையில், இந்த வைரஸ் கொரோனாவை போலவே சவாலாக மாறுமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் என்று கூறியுள்ளனர். இந்த வைரஸ் ஒட்டுண்ணி ஈக்களிடமிருந்து மனிதர்களுக்கு பரவியுள்ளது. மேலும் ரத்தம் சளி இரும்பல் மூலமும் மனிதர்களிடமிருந்து மனிதர்களுக்கு எளிதில் பரவுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.